ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. இந்திய அணிக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையே 4வது டெஸ்ட் போட்டியானது நடந்துட்டுருக்கு. இதில் வந்து 2 அணியில் எந்த அணி வின் பண்ண போகுது அப்படின்னா ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்காங்க. இந்திய அணியை சேர்ந்த புஜாரா தொடர்ந்து ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டிகளில் சிறப்பாக விளையாண்டு நிறைய ரன்களை குமிச்சிட்டு இருக்காங்க. இப்போ 4வது டெஸ்ட் போட்டியில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் புஜாரா வந்து சதம் அடித்து தொடர்ந்து ஆட்டம் இழக்காமல் விளையாண்டுட்டு இருக்காங்க. இதன் மூலமாக ஆஸ்திரேலிய மண்ணில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒரு டெஸ்ட் தொடர்களில் அதிக சதம் அடித்த வீரர்கள் பட்டியலில் புஜாரா 3வது இடத்துல இருக்காங்க. 2018-19 ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடர்களில் இதுவரைக்கும் புஜாரா 3 சதங்கள் வந்து அடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 246 பாலுக்கு 123 ரன்கள், 7 ஃபோர்ஸ், 2 சிக்ஸன் அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி 3வது டெஸ்ட் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 319 பாலுக்கு 106 ரன்கள், 10 ஃபோர்ஸ்னு அபாரமா விளையாண்டுருக்காங்க. பட்டியலில் 2வது இடத்துல கவாஸ்கர் இருக்காங்க. 1977-78 3 சதங்கள் வந்து அடிச்சிருக்காங்க. இந்த பட்டியலில் முதல் இடத்துல விராட் கோலி இருக்காங்க. 2014-15 ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் 4 சதங்கள் வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ இனிமே வரக்கூடிய 2வது இன்னிங்ஸில் புஜாரா மட்டும் இன்னொரு சதம் அடிச்சாங்க அப்படின்னா விராட் கோலியோட சாதனையை வந்து சமன் பண்ணிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.